எனது அன்பு யூடியூப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ப்ராடக்ட், டெய்லி கேர் ப்ராடக்ட்டு. நீங்கள் வீடியோவை பார்த்தோன்னே முடிவு பண்ணியிருப்பீங்க. ஒரு சோப்பை பற்றி தான் நான் பேச போகிறேன். குளியல் சோப், டாய்லெட் சோப்புன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த குளியல் சோப்பை அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது? சோப்னா என்ன? டோட்டல் ஃபேட்டி மேட்டர்னு சொல்கிறானுங்க. அதாவது அந்த சோப்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு தன்மையை வச்சு தான் அதை சோப்புங்கிற முடிவுக்கே வருவாங்க. இது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். டிஎஃப்எம் அப்படின்னு சொல்லுவாங்க, டோட்டல் ஃபேட்டி மேட்டர். எதில் டிஎஃப்எம் 70க்கு மேலே இருக்குதோ அதுதான் சோப்புன்னே அழைக்கப்படும், இல்லைன்னா அது டிட்டர்ஜென்ட். நிறைய சோப்புகளில் பாருங்கள், இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் கவனமாக பாருங்கள். நகையை பார்க்கும்போது அந்த 22 கேரட், 24 கேரட்டெல்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி டிஎஃப்எம்ங்கிறது இல்லைன்னா அவன் சோப்புன்னே போட்டிருக்க மாட்டான். மேலே பேர் மட்டும்தான் இருக்கும். பிரபல பிராண்டை கூட நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் அது பிராண்டுன்னு, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோப்புங்கிற பேரே இருக்காது. அப்போ சோப்புன்னு போட்டிருக்கான்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர் 70க்கு மேலே இருக்கும். ஸோ இந்த சோப்பில் ஆம்பேவோட பர்சோனா சோப்பு பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த சோப்பில் வந்து டோட்டல் ஃபேட்டி மேட்டர் 76. ஓகே, சோப்புங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அடுத்து நம்ம என்ன கவனிக்கணும், நிறைய சோப்பு நம்ம பாடியில் குளித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் நேச்சுரலாகவே ஒரு மாய்ஸ்சரைசிங் ஆயில் வந்து சுரக்குதுங்க. இது இயற்கை கொடுத்த வரம். இந்த கோழியோட இறகையெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த இறக்கவே ஒரு மாதிரி ஒரு சைனீஸாக பளபளன்னு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஆயில் யார் தடவி விட்டது? அதனோட உடம்புலேயே ஒரு ஆயில் வந்து செக்ரிகேட் ஆகும். அது மாதிரி நம்ம பாடியில் குட் மார்னிங் சொல்லி குட் நைட் சொல்ல வரைக்கும், தூங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான ஆயில் நம்ம தோலை முழுவதும் அது பராமரிக்குதுங்க நேச்சுரலாகவே. அப்போ நீங்கள் குளிக்கும்போது அந்த சோப்பில் இந்த டிஎஃப்எம் எல்லாம் இல்லை, அது கொஞ்சம் ஹார்ஸ் கெமிக்கல் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நீங்கள் குளித்து டவல் போட்டு தொடச்ச பிறகு என்ன ஆகுனா அப்படியே ட்ரை ஆகிடும். அப்படியே தண்ணி அறியாமையே காலம் முழுவதும் பிறந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆயிலை தேடி உடம்பு முழுவதும் தடவிக்கிறோம் குளித்ததுக்கு பிறகு. கேரளாவிலலாம் குளிக்கிறதுக்காக ஆயில் தடவுவாங்க, அது கூட மாய்ஸ்சரைசிங்காக தான். ஆனால் குளித்ததுக்கப்புறம் நிறைய பேர் இன்றைக்கும் ஆயில் தடவிட்டுருப்பாங்க, தேவையில்லைங்க. உங்களோட சோப்பை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த மாதிரி சோப்பை பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களோட ஆயிலை அந்த நேச்சுரல் ஆயிலை வந்து எடுக்கவே எடுக்காதுங்க. ஸோ இந்த சோப்பு அதில் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. குளித்ததுக்கப்புறம்